ஏகம் அநேகம் அமோகம் அனுதனும் கட்டும் வந்திரங்கட்டும் வெல்லாமல்லவரே ஆண்டவனே முழு முதற் கடவுளே அப்பனையன் ஏனையை போட்டி போட்டி வணக்கம் சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நம்ம வந்து ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமாக அப்படின்னு கண்டிருப்பது எப்படி இன்னும் நம்ம வகுப்பு ஆரம்பிக்கல இது வகுப்புக்கு முன்னாடி இன்னும் ரெண்டரை மணிக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஒரு சில சந்தேகத்துக்காக நம்ம சொல்கிறோம் யாரும் மைக்க மிட் பண்ணி குறுக்கால யாரும் பேசிட வேண்டாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகம் யோக ஜாதமா அவயோக ஜாதமாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகன் பிறந்திருக்கக்கூடிய தசா என்ன திசையில் அவர் பிறந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறோம் துலா லக்னம் துலாம் ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் விசாகம் ரெண்டாம் பதம் அப்போது குருவின் தசையில் இவர் பிறந்திருக்கார் குரு திசை இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து வருடம் ஒன்பது மாதம் இருக்குங்க அப்போது எடுத்தோன்னே இவருக்கு என்ன திசை வரப்போகுது குரு திசை வரப்போகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேளுக்கும் குரு திசை வரப்போகுது பதினோரு வருஷம் வரும்னீங்க குரு திசை குரு திசை எடுத்தவொன்னே இவருக்கு நன்மை செய்யுமா அப்போ பத்து வயசு வரைக்கும் மைக்க மீட் பண்ணிங்க பத்து வயசு வரைக்கும் இவருக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து என்னென்ன லக்னத்துக்கு எந்தெந்த தசா வரக்கூடாது ஆகா திசை வேண்டா திசை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டீம் ஏ டீம் பி இந்த டீம் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவகுரு தலைமையிலான அணி இந்த தேவகுரு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிவகத்து இருக்கக்கூடியவர் எப்படி வேண்டாம் என்னமானாலும் வாழலாம் அப்படிங்கிற சிந்தனையில் உள்ளவர் இந்த டீம் பி அந்த அணிக்கு தலைவர் அப்படின்னா அசுரகுருவான சுக்ரன் இப்போ இந்த டீம் ஏக்கும் டீம் பியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பகையாக தான் இருப்பாங்க அப்போது இந்த டீம் ஏல யார் யார் இருக்கான்னா குருவின் தலைமையிலான அணியிலே சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்கள்லாம் இந்த நால்வரும் ஒரு அணி டீம் பியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன் சனி இந்த ராகு கேதுகளை எங்கே சேர்க்கறது அப்படின்னா ராகுவை டீம் பியிலே வச்சுக்கலாம் அவருக்கு வீடு கிடையாது அதனால் வந்து இந்த அப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு தேவையில்லை இந்த கேதுவை நல்ல ஒன்றில் சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகளுக்கு வீடு இல்லாதால் தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல தான் செயல்படுவார்கள் அப்போ இவர்களை நம்ம விட்டுருவோம் சரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க முதல்ல மேசலகணம் எடுத்துக்குவோம் மேசலகணம் சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு கணக்கிடும்போது லக்னம் ஒரு சரலக்னம் சரி லக்னம் எந்த அணியில் இருக்குது அப்படின்னா லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் அவர் இருக்கக்கூடிய டீம் பார்த்தோம்னா டீம் ஏழில் இருக்கார் அப்போது இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு யாரு அப்படின்னு பார்க்கணும் ஆறாம் அதிபதி யாரு எட்டு கூடையவன் யாரு அப்படின்னு பார்க்கணும் இங்கே ஆனால் அந்த மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடத்தவன் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஓகேங்களா எட்டு குடையவன் யார் மேசத்துக்கு செவ்வாய் அப்போது இந்த செவ்வாய் இங்கே லக்னாதிபதியாக வந்துடுறார் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் அவரே லக்னாதிபதி அவரே அட்டமாதிபதி தானே யாரும் கெடுத்துக்க மாட்டாங்க அந்த வகையில் செவ்வாய் திசை பெரிய கெடுபலனை செய்யாது அதை காட்டிலும் இந்த புதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் டீம் ஏல இருக்கார் இந்த புதன் பாருங்க டீம் பியில் இருக்கார் அப்போது மேசலக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாத தசா அப்படின்னா புதன் திசை வரவே கூடாது இந்த புதன் த நமர்ந்த பாவகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையணும் இல்லை கெடணும் அப்போ தான் வரும் சரிங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு குடையோரை பார்த்தோம் ஆறாம் அதிபதியாக புதன் வந்துட்டார் அதே நேரம் எட்டாம் அதிபதியாக செவ்வாய் வந்தனால நாம் வந்து செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கார் அதாவது செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக இருக்கார் அப்போ லக்னாதிபதி அட்டமாதிபதியாக வரும் கூட ஒரு வீட்டோ பவர் எடுத்துருவார் அப்போ லக்னாதிபதி தாரும் தன்னைத்தானே மாய்ச்சிக்க மாட்டாங்க அப்போ செவ்வாதிசையை விட புதன் திசை தான் கெடுபரனை கொடுக்கும் அப்போ மேசலக்கணத்துக்கு வரக்கூடாது ஆகாத வேண்டா திசை புதன் திசை சரிங்க அடுத்து ரிஷப லக்கணம் வந்துடுவோம் ரிஷப லக்கணத்திற்கு ஆறு எட்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கூடையவர் யார் சுக்குரனாக வந்துடுறார் ரைட்டுங்க அடுத்து எட்டுக்குடையவன் யார் வர்றா குரு இப்போ